ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற வீடியோ தான். அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய டிப்ஸு, நிறைய ஐடியாஸ் இந்த வீடியோவில் வந்து கிடைக்கும். நம்ம வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுன்றது வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணுறேன், நான் எப்படி வந்து ஈஸியாக வேலையெல்லாம் முடிக்கிறேன், அண்ட் ஒரே டைமில் எப்படி நிறைய வேலை பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, மார்னிங் கேஷிகா ஸ்கூல் போனதுக்கப்புறமே வந்து நான் பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஐ மீன் க்ளீனிங் பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அப்படியே வந்து கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு ஒரு ஷெல்ஃபாக, ஏன்னா மொத்தமாக நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து ப்ரொவிஷன் எடுத்து வச்சிருக்க ஷெல்ஃப் தான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக நான் என்னென்ன மாதிரிலாம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது பண்ணுறேன்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கரெக்டாக பேக் பண்ணி அமுச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், மார்னிங் வந்து நான் டிஃபன் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணேன். லஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஏன்னா நம்மளுக்கு வேலையும் நிறைய இருக்குது. ஸோ அந்த டைமில் காலையிலேயே ரொம்ப ஹெவியாக செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் புளிசாதமும் அண்டு முட்டை தொக்கு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு குழிப்பணியாரம். குழிப்பணியாரம் வந்து ஒன்றுமே இல்லைங்க, இட்லி மாவு இருந்துச்சு, அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளித்து அதை வந்து குழிப்பணியாரமாக ஊற்றிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கும் அண்டு மார்னிங் வந்து டிஃபனுக்கும் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறோம், டீப் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா டயர்டாகிடும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக கம்மியாகவே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ்க்குள்ளே முடிகிற மாதிரி நான் அன்றைக்கி வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டேன். இதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்னிங் நானுமே வந்து சாப்பிட்டுட்டேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணால் தான் கண்டினியூஸாக பண்ண முடியும். அதனால் நான் மார்னிங் கரெக்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டேன், கொஞ்சம் குழிப்பணியாரம், கொஞ்சம் புளிசாதம் அண்டு துவையல் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 6 ஆகிடுச்சு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் எதுனால யூஸ் பண்ணும்போது அந்த ஜஸ்ட் அந்த தொடச்சி தொடச்சி அப்படி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே இருந்தது. நான் எப்போவுமே இப்படி தான் ரெகுலராக வந்து டெய்லியும் மந்த்லி மந்த்லி டீப் க்ளீன்லாம் பண்ண மாட்டேன். 4 தான் ஒன்ஸ் தான் நான் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் நான் டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போதே அதை தொடச்சி எடுத்து வச்சுருவேன். இல்லை எதனா ஒரு பொருள் வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து கழுவி அதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஒரு 4 இல்லை 6 ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அன்றைக்கி வந்து நான் டிஃபனுக்கும் வந்து மாவரைக்கிற வேலை இருந்துச்சு, ஐ மீன் நைட்டு டிஃபனுக்கு ஆப்பம் போடலாக இருந்தேன். ஸோ அதையும் நான் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலேருந்து எல்லா விசில்ஸும் எடுத்தேன். ஏன்னா யூஸ் பண்ணாத விசில்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர குப்பையாக இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கவர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோட பாட்டிலில் வந்து எக்ஸஸ்ட்ரா இந்த ப்ரொவிஷன் இருக்கும் பார்த்திங்களா, மீதி கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொவிஷன்லாம் இருக்கும் பார்த்திங்களா, கடுகு மிளகு சீரகம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம தட்டில் கொட்டி வச்சோம் அப்படின்னா எடுத்து மறுபடியும் அந்த பாட்டிலில் கொட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கவர் எங்கேயும் இந்த மாதிரி கவர் நிறைய இருக்குது. ஸோ நான் வெளியெல்லாம் போனால் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேக் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த கவரில் வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த கவரில் போட்டு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா பாட்டிலெல்லாம் கழுவி எல்லாத்தையும் தொடச்சி அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 அப்படி தான் இருக்குது, ஹோல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கவர் இருக்கும். இது நான் இங்கே ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். நம்ம எதனா எடுத்துகிட்டு போகிறதுக்கு குட்டி குட்டி கிளிப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு போடலாம், இல்லை சம்திங் ட்ராவல் டைமில் எதனா எடுத்து வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சது தான். ஸோ இப்போ எல்லா க்ராசரிஸும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க க்ராசரிஸ்லாம் இந்த மாதிரி கவரில் கொட்டி ஒரு பெரிய பேஷனில் வச்சு வெளியே வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து எல்லா கழுவுறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் பாட்டில் எல்லாம் வந்து சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அதை லிக்விட் போட்டு அப்படியெல்லாம் வாஷ் பண்ணலங்க. நார்மலாக சோப்பு போட்டு நம்ம ஸ்க்ரப் வச்சு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நார்மலாக தேய்ச்சி அப்படியே கழுவி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து சுடுதண்ணி வச்சு அதெல்லாம் பண்ணல, ஏன்னா அவ்வளோ அளவுக்கு வந்து இதில் தூசி இல்லை, ஏன்னா அடிக்கடி நம்ம கழுவி கழுவி வைக்கிறதுனால. ஸோ எல்லாத்தையுமே கழுவிட்டு வெளியே பால்கனியில் வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு கிளாத் விரித்து எல்லா பாட்டில்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு தலையில் கவுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா அந்த டவலில் கீழே வந்து இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உள்ளே ஃபுல்லாக திருப்பி வச்சுருந்தேன். மூடி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி பாஸ்கெட் வச்சு வச்சுட்டேன், ஏன்னா நம்மளுக்கு மூடி காணும்னு டென்ஷன்லாம் வேணாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கவுத்துட்டேன். அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதெல்லாம் வந்து காயறது ஒரு ஹாஃப் அன் ஹவர்னு வச்சுக்கலேன், ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து அகெயின் வந்து திருப்பி வச்சுருங்க. ஸோ அப்படி திருப்பி வச்சிங்கன்னா தான் வந்து இன்னும் சூரிய ஒளியெலாம் வந்து உள்ளே நல்லா படும். இப்போ தண்ணி இருந்ததுக்கப்புறம் உள்ளே படும். அதுக்கப்புறமேட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்படம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சில்வர் சம்படம்லாம் அதெல்லாம் வந்து லைனாக வந்து கழுவி இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து தண்ணி வடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி எழுவி முடிச்சு
காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்க. என்னென்னா நம்ம பாட்டில் மூடியெல்லாம் வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் துரு ஒயிட் கலர் போயிட்டு துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய அந்த குட்டி குட்டியாக அந்த நம்ம ஸ்பார் பஜார்லலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, டிமார்ட்டில் ஸ்பாரில் 4 வந்து 99 ருபீஸ்க்கு வாங்கியிருப்போம். அந்த மூடியெல்லாம் வந்து யூஸ் பண்ண நல்லா வந்து ஃபுல்லாக போயிடுச்சு, அந்த சில்வர் கோட்டிங் எல்லாமே போயிடுச்சு, ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக தெரியற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து அதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணலான்னு நினச்சேன். நான் பெயிண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த மூடியோட ஃபேட் அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துறேங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்படி இதில் டிலீட் ஆச்சுன்னு தெரில ஃபோனில். நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஸோ ஆனால் எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. சரி, அதனால் இப்போ பெயிண்ட் பண்ண மூடிஸ் தான் உங்களால் காட்ட முடிஞ்சுது. எல்லாமே வந்து ஃபுல்லாக அழுக்காக இருந்தது. முடி நார்மல் நம்மக்கிட்ட இருக்க பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட் வச்சு தான் வந்து நான் அடிச்சிருக்கேன். ஒரே கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டால், ஏமா ஒரே கலரில் அடிக்கல, பிளாக் கலர் அடிச்சிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கலாம், எல்லாம் முடியும் பிளாக் தான், இதுவும் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு. என்னன்னே தெரியலங்க, இந்த வாட்டி எனக்கு கலர் கலராக அடிக்கணும்னு தோணுச்சு. அதனால் வந்து ஒரு ஒரு முடி ஒரு கலரில் அடிச்சு விட்டேன். என்னவோ ஒரே ஒரே பிளாக்காக இல்லாமல் ஒரு கொஞ்சம் ஒரே ஒரு பார்ட் மட்டும் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அதனால் வந்து எல்லா முடிக்குமே வந்து கலர் கலராக அடித்தேன். அதுலேயுமே எனக்கு வந்து இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் திங்க் பண்ணுறேன், சார் இந்த க்ரீன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசி பச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த க்ரீன் வந்து எல்லா பாட்டில் முடிக்கும் அடிச்சிருந்தா யூனிக்காக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி ஓகே, இது எவ்வளோ நாள் இந்த முடியோட கலர்ஸ் வருதுன்னு பார்ப்போம், இது போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒரே கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சு வச்சுருந்தேன். ஸோ இப்போது வெளியே காஞ்சிருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு. எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் சொல்லுவாங்க. இந்த கோலம் ஸ்டிக்கர் வந்து நான் வாங்கிட்டேங்க, வாங்கி ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதம் கிட்ட அது நான் எங்கே வச்சேன்றதை நான் மறந்து போயிட்டேன். தேடிட்டே இருக்கேன் எங்கே வச்சேன் எங்கே வச்சேன், அந்த 2 பேப்பர் மட்டும் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அது இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டேன். சரி ஓகே, எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வச்சுருந்தேன். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் இப்போ வந்து மார்க்கரில் அந்த பாட்டில் மேலே எழுதிட்டேன். நான் ஸ்டிக்கர் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸ்டிக்கர் அந்த அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கி அதை ஒட்டி அதுக்கப்புறம் எழுதலாம்னு சொல்லிட்டுனேன். சரி தற்சமயத்துக்கு வந்து இந்த பாட்டில்ஸ்லேயே வந்து எழுதி பார்க்கலாம், மார்க்கர் ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை உடனே போயிடுதா அப்படின்னு பார்த்தேன். பட் இல்லைங்க, மார்க்கரில் நீங்கள் அந்த பாட்டில் எழுதுனீங்கன்னா அழியவே இல்லை தண்ணி வச்சு வாஷ் பண்ணுற வரைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அழகாக அந்தந்த பாட்டில்கேற்ற க்ராசரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து கொட்டிடலாம். இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போது இந்த பாட்டில் வச்சு அந்த பொருளை எடுத்து அதில் அப்படியே சருன்னு கொட்டலாம். இதுவே நான் தட்டில் வச்சுருந்தோ இல்லை கிண்ணத்தில் வச்சுருந்தா செதறி ஒரே இதுவாகிடுதுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நான் ஈஸியாக கொட்டி வைக்கிறதுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கவரில் நம்ம நார்மல் நியூஸ் பேப்பரில் கூட இது மாதிரி மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரித்து கொட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஏதாவது ஃபனல் மாதிரி டைப் வச்சு நீங்கள் கொட்டினீங்கனாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரீஃபில் 1 by 1 ரீஃபில் பண்ணிகிட்டே இருந்தேன். இதை ரீஃபில் பண்ணுறதை விட இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செப்பரேட்டாக அந்த ஷெல்ஃபில் அழகாக அடுக்கி வைக்கிறது தான் வந்து பெரிய வேலை. நான் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு நீட்டாக என்னோடய ஷெல்ஃபு, எனக்கு வந்து ரெண்டே ஷெல்ஃப் தான் இருக்குது. ஸோ அந்த 2 ஷெல்ஃபில் என்னோடய க்ராசரி திங்ஸ் வந்து எப்படி நான் அடிக்கிறேன்னு பார்க்கலாம். எனக்கு அந்த ஷெல்ஃப் வந்து நல்ல லென்த்துங்க, 2 ஷெல்ஃப் இருந்தாலுமே நல்ல லென்த் இருக்கிறதுனால எனக்கு கம்ப்ளீட் க்ராசரிஸ் வந்து அந்த ஷெல்ஃபில் பிடிச்சிருது. ஸோ நான் இந்த வாட்டி பாட்டில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டில்ஸ் ஃபுல்லாகவே மாவு ஐட்டம், கடலை மாவு, சோள மாவு, அரிசி மாவு, பிரெட் க்ரம்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டேன். இன்னொரு செக்ஷன் ஆஃப் மாடல் பாட்டிலில் வந்து தானியம் எல்லாம் வந்து அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். இன்னொரு 6 வித்தியாசமான பாட்டில் வந்து கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி ஐடியா வந்துச்சு, இந்த ரொட்டேட்டிங் ஸ்டாண்ட் எல்லாரும் வாங்கியிருக்காங்க. சரி நம்ம வீட்டில் இதை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாத்திரம்லாம் இருந்துச்சு, குக்கர் அடி பாட்டம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பாட்டம் பாயில் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது, அதை வச்சு அழகாக நான் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நல்லா ரொட்டேட்டிங் டைப்பில் அடுக்கி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதை நான் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி யாருக்காவது ஒரு சிலருக்கு இந்த வீடியோவில் எதனா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.